அமராவதி ராஜ்யத்தோட ராஜாவோட பேரு சந்திரசேனா. மிகவும் வலிமையானவன். தன்னுடைய ராஜ்யத்தை நல்ல விதமா ஆட்சி பண்ணிட்டு இருந்தான். அவனுக்கு 4 பசங்க இருந்தாங்க. பெரியவன் பேரு பிரேம்ஜித். ரொம்ப அப்பாவி. அடுத்தவன் சுகதேவ். ரொம்ப சோம்பேறி. அடுத்தவன் அரவிந்த். எப்போ பார்த்தாலும் ஏதாவது சாப்பிட்டுட்டு இருந்தான். சரியான சாப்பாட்டு ராம. கடைசி மக ரகுராம். ரொம்ப கோவக்காரனாவும் வீரமானவனாவும் இருந்தான். கொஞ்ச நாள் கழிச்சு அரசர், எனக்கு அடுத்து இந்த அரியணை ஏறி யார் இந்த நாட்டை நல்லபடியா நடத்துவாங்கன்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. கடைசி மக ரகுராம் பொருத்தமா இருப்பான்னு அரசருக்கு தோணுச்சு. ஆனா சின்னவனுக்கு முடிசூட்டுனா மத்த எல்லாரும் கோவப்படுவாங்கன்னு யோசிச்சாரு. இதுக்கு ஒரு வழிதான் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு 4 பசங்களையும் கூப்பிட்டாரு. குமாரங்களே, எனக்கு வயசாகுது, அதனால உங்கள் ஒருத்தர் இந்த ராஜ்யத்தை ஆளணும். ஆனா உங்களுக்கு ஒரு சோதனை வைக்கிறேன். நீங்க 4 பக்கத்துக்கும் போய் எனக்கு தெரியாத வித்தைகளை நீங்க கத்துக்கிட்டு 30 நாள்ல நீங்க திரும்பி வந்து என்கிட்ட சொல்லணும். யாரு அதிகமா சொல்றாங்களோ அவங்கள இந்த தேசத்தோட அரசனா பண்ண போறேன். சரி அப்பா, நான் இப்பவே கிழக்கு திசைக்கு போறேன். சரி அப்பா, நானும் போறேன் மேற்கு நோக்கி. அப்படின்னா நான் வடக்கு நோக்கி போறேப்பா. நான் தெற்கு நோக்கி போய் என்னோட திறமையை காட்டுறேன்ப்பா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 4 பேரும் குதிரையை ஏறி 4 திசைகளுக்கும் போனாங்க. பிரேம்ஜித் கிழக்கு திசையை நோக்கி போனான். சுகதேவ் மேற்கு திசையை நோக்கி போனான். அங்க எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்தா ஒரு செடி மரம் கூட கிடையாது. அவசரப்பட்டு மேற்கு நோக்கி வந்துட்டேன். ஓய்வெடுக்கலாம்னா ஒரு மரம் கூட இல்லை. கிழக்குல காடு விலங்குகள் சில்லுன்னு இருக்கும். அந்த பக்கம் போறதா நல்லது அப்படி நினைச்சதும் குதிரைய கிழக்கு திசையை நோக்கி திருப்புனான். வடக்கு திசையில போயிட்டு இருந்த அரவிந்துக்கு பசி எடுத்துச்சு. ஏற்கனவே சாப்பாட்டுறாம சுத்தி பார்த்தா பெரிய பெரிய பாறைகளை தவிர ஒரு மரமோ ஒரு செடியோ இல்ல. ஐயோ, என்னால முடியாது. எவ ராஜானா எனக்கு என்ன, நம்ம ஹாயா உக்காந்தே சாப்பிடலாம் அப்படின்னு இப்போவே போனா என்னோட மானம் போயிடும். கிழக்கு திசையில நல்ல காடு எல்லாம் நல்லா பச்சை பசேர்னு விலங்குகளோட நல்லா இருக்குன்னு அப்பா வேட்டைக்கு போகும்போது சொன்னாங்க. அப்படி நினச்சிக்கிட்டு உடனே குதிரையை திருப்பி புறப்பட்டான். தெற்கு திசையில போயிட்டு இருந்த ரகுராம் யோசிக்க ஆரம்பிச்சான். ஆமாம், அப்பா இதுக்கு இப்படி பண்ணாங்க. பெரிய அண்ணனை அரசனா ஆக்குனா முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய ஆபத்து வந்தாலும் தம்பிங்க நாங்கள் இருந்து அதை சமாளிப்போம். அது தெரியாமல் நான் இதுக்கு இங்கே வந்தேன். இப்போவே திரும்பி போகணும். முதலையே அண்ணன் பாவம். போட்டி வேணாம், ஒன்றுமே வேணாம். அண்ணங்க தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி குதிரையை திருப்பி ரொம்ப வேகமாக போனான். வடக்கு திசையை நோக்கி போனால் அவனுடைய அண்ணனை காணோம். என்னன்னு யோசிக்கும் போது குதிரையோட கால் தடம் தெரிஞ்சது. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த கால் தடம் திரும்பி போறத பார்த்தான். ஓ, அப்படின்னா அண்ணன் பின்னாடி திரும்பி போயிருக்கணும். கிழக்கு திசையை நோக்கி வந்த பிரேம்ஜித்துக்கு பயணம் செஞ்சு செஞ்சு ரொம்ப சோர்வா இருந்துச்சு. சாயங்காலம் ஆயிடுச்சு, இன்னைக்கு பயணம் முடிச்சுக்கலாம். தூங்குறதுக்கு ஏதாச்சும் இடம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படி நினைச்சுக்கிட்டு தேடி பார்த்தா தூரத்துல ஒரு மலைக்கு மேல ஒரு வீடு தெரிஞ்சிச்சு. அப்பா, அங்க ஒரு வீடு இருக்கு, ராத்திரி அங்கேயே தங்கிக்கலாம் அப்படி நினைச்சுக்கிட்டு குதிரைய மரத்துக்கு கட்டி போட்டுட்டு மலைக்கு மேல போனான். மலைக்கு மேல அந்த வீடு ரொம்ப பெருசா பாலடைஞ்சு இருந்துச்சு. வீட்டுக்கு வெளியே ஒரு நாய் காவல் இருந்துச்சு. அதோட கண்ணு ரெண்டும் செகப்பா இருந்துச்சு.
பயத்தோடவே பிரேம்ஜித் அந்த வீட்டோட கதவை தட்டுனா. அப்போ உள்ள இருந்த ஒரு பாட்டி, வெளியே அந்த மந்திர நாய் இருக்கா? அப்படின்னா நான் வெளியே வரமாட்டேன், நீயே உள்ள வா, கதவை திறக்கற. கதவு திறந்ததும் உள்ள போனா. அது ரொம்ப பழைய பாலடைஞ்ச வீடு. உள்ள நிறைய கதவு இருந்துச்சு. பாட்டி பாக்குறதுக்கு மந்திரவாதி மாதிரி இருக்கா? நம்மளுக்கு என்ன, நாம வந்த வேலை பார்ப்போம் அப்படி நினைச்சுக்கிட்டு. பாட்டி ரொம்ப தாகமா இருக்கு, குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்குறீங்களா? பால் வேணுமா தண்ணி வேணுமா? தண்ணி வேணும். ஐயோ, என்கிட்ட தண்ணி இல்லையே. நீ மீனாய் மாறு, நல்லா நீந்திக்கிட்டே உனக்கு தேவையான அளவுக்கு தண்ணி குடிக்கலாம். அப்படி சொன்னதும் பிரேம்ஜித் ஒரு மீனாய் மாறி மீன் தொட்டிக்குள்ள போயிட்டான். பாட்டி ரொம்ப பயங்கரமா சிரிச்சிட்டு அந்த மீன் தொட்டியை எடுத்து பக்கத்துல இருந்த மேசையில வச்சுட்டு உள்ள போயிட்டான். அடுத்தவன் சுக்கதேவ் கிழக்கு திசையில வந்துகிட்டு இருந்தப்போ பிரேம்ஜித் குதிரைய பார்த்துட்டு நின்னான். அப்பாட, அண்ணனோட குதிரை இங்கதான் இருக்குனா? அண்ணனும் இங்கதான் இருக்கணும். அப்படி சுத்தி பார்த்தா மலைக்கு மேல வீடு தெரிஞ்சது. அப்படின்னா அண்ணன் அங்கதான் இருக்கணும், களைப்பா இருக்கு, அங்க போய் படுத்துக்கலாம் அப்படி நினைச்சுக்கிட்டு அந்த வீட்டை நோக்கி போனான். பக்கத்துல போனதும் அங்க காவல் இருந்த நாயையும் அதோட சிவப்பு கண்ணையும் பார்த்து பயந்துட்டான். எப்படியோ தைரியத்தை வர வச்சுக்கிட்டு கதவை தட்டினான். அப்போ, வெளியே அந்த மந்திர நாய் இருக்கா? இருக்கு பாட்டி. அப்படின்னா நான் வெளியே வரமாட்டேன், நீ ஏன் உள்ள வா, கதவை திறக்கற. அப்படி சொன்னதும் கதவை திறந்து உள்ள போனான். என்னப்பா வேணும்? பாட்டி ரொம்ப களைப்பா இருக்கேன், தூங்கணும், கட்டில் இருக்கா? பட்டு மெத்தை வேணுமா பஞ்சு மெத்தை வேணுமா? பஞ்சு மெத்தைய கொடுங்க. ஐயோ, என்கிட்ட பஞ்சு மெத்தை இல்லையே, நீயே பட்டு மெத்தையா மாறிடு. அப்படி சொன்னதும் சுக்கதேவ் ஒரு புது பட்டு மெத்தையா மாறிட்டான். மறுபடியும் பாட்டி பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு உள்ள போயிட்டா. கொஞ்ச நேரத்துல அரவிந்த் கூட அண்ணனுங்களோட குதிரைய பார்த்துட்டு மலை ஏறி நாயை தாண்டி வீட்டு கதவை தட்டுனான். வெளியே அந்த மந்திர நாய் இருக்கா? இருக்கு பாட்டி. அப்படின்னா நான் வெளியே வரமாட்டேன், நீயே உள்ள வா, கதவை திறக்கற. கதவு திறந்த உடனே அரவிந்த் உள்ள வந்து, அப்பா கட்டில் அருமையா இருக்கு அப்படின்னு அது மேல உக்காந்தான். பாட்டி பாட்டி ரொம்ப பசிக்குது, சாப்பிட ஏதாச்சும் இருக்கா? கோழிக்கறி வேணுமா ஆட்டுக்கறி வேணுமா? ஆடு வேணும். ஐயோ, என்கிட்ட ஆடு இல்லையே, நீயே ஆடாய் மாறிடு. அப்படி சொன்னதும் மெத்தை மேல இருந்த அரவிந்த் ஆடாய் மாறிட்டான். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த மீன் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அதுக்குள்ள கால் தடங்களை பார்த்துட்டு அந்த இடத்துக்கு வந்தா ரகுராம். எல்லா குதிரையையும் ஒன்னா பார்த்து ஆச்சரியப்பட்டான். இது என்ன, வேற வேற மார்க்கமா போனவங்க எப்படி ஒன்னானாங்க? என்னமோ நடந்திருக்கு, தெரிஞ்சுக்கணும் அப்படி நினைச்சுக்கிட்டு சுத்தி பார்த்தா பாலடைஞ்ச வீடு தெரிஞ்சது. அண்ணங்க ஓய்வெடுக்க அங்க போயிருக்கணும் அப்படின்னு அந்த பக்கம் போய் மலையை ஏறி நாயையும் தாண்டி கதவை தட்டுனான். அந்த மந்திர நாய் இருக்கா? இருக்கு பாட்டி. அப்படின்னா நான் வெளியே வரமாட்டேன், நீயே உள்ள வா, கதவை திறக்கற. கதவு திறந்ததும் ராம் உள்ள போனான். ரகுராம பார்த்ததும் மெத்தைக்கு மேல இருந்த ஆடு ஓடி வந்து அவன் கையை நக்க ஆரம்பிச்சது. ராம்க்கு ஏதோ சந்தேகம் வந்து மீன் தொட்டியை பார்த்தா அதுல இருந்த மீன் அழுதுட்டு இருந்துச்சு. பாட்டி இந்த ரத்தத்தை கழுவணும், கொஞ்சம் தண்ணி குடுக்கறீங்களா? இந்த கத்தி என்ன, ரத்தம் என்னப்பா? கதவு கிட்ட ஒரு பயங்கரமான நாய் இருக்கு, உள்ள வரலானா கொலைக்குது. கோபம் வந்து என்னோட வாளால அத வெட்டிட்டேன். உண்மையாவே எவ்வளவு நல்ல வேலை செஞ்ச, உன்னால எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு அப்படின்னு கதவை திறந்து வெளியே வந்தா.
அவ்வளோதான், நாயோட கண் பார்வை பட்டு அங்கேயே சாம்பல் ஆயிட்டான். நாய் கூட ஒரு முனிவரா மாறிடுச்சு. பாட்டி இறந்ததும் எல்லாரும் அவங்க அவங்க தோற்றத்துக்கு வந்துட்டாங்க. இந்த சூன்யக்காரி நிறைய பேரை இந்த மாதிரியே கொண்டிருக்கு. நான் கூட அவளோட மாயில விழுந்துட்டேன். இது தெரிஞ்ச என்னோட குரு அக்னி மகர்ஷி அவளை கட்டி போட்டு இந்த கோட்டையில சிறப்படுத்தினாங்க. நான் பார்த்தா சாகுற மாதிரி சாபம் கொடுத்தாங்க. என்னாலையும் உள்ளே போக முடியாது, அதாலையும் வெளியே வர முடியாது. ரொம்ப நாட்களாக பார்த்துட்டே இருந்தேன். ரகுரா மட்டும்தான் என்னை பார்த்து பயப்படாமல் என்கிட்ட வந்து பேசினா. இந்த கோட்டையோட ரகசியம் என்னன்னு கேட்டா. நடந்த எல்லாத்தையும் சொன்னாலும் அதை கேட்காம உள்ளே போனா. எப்படியாச்சு அவனோட அண்ணங்களில் காப்பாற்றினான்னு அவனோட புத்திசாலித்தனத்தால் சூன்யக்காரியை வெளியே வர வச்சான். எனக்கும் உங்களுக்கும் சாப விமோச்சனை பண்ணான். இந்த மாதிரி நகராம எவ்வளோ சிவப்பு கண்ணில் எந்த நாயும் நான் பார்க்கல. அது கூட இந்த பாலடைஞ்ச கோட்டைக்கு காவலாம். சந்தேகம் வந்து உங்ககிட்ட நான் பேசினேன். நீங்கள் சொன்னதும் கேட்டாலும் அதை உறுதிப்படுத்த நான் உள்ளே போனேன். என்னோட தெளிவால அந்த பாட்டிய வெளிவர வச்சேன். அப்படின்னு சொல்லி முனிவர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லாரும் ஊருக்கு திரும்பினாங்க. ராஜ்யத்துக்கு போனதும் அரசர், என்ன நடந்ததுன்னு சரியா சொல்லுங்க. மனுஷனா நான் இருந்தேன், மீனா மாறிட்டேன். என்னோட தம்பி ஆடா, இன்னொரு தம்பி கட்டலா மாறி போனான். சின்ன தம்பி புத்திசாலித்தனத்தால் மறுபடியும் எங்களோட ரூபத்துக்கு வந்துட்டோம். ஆமாம், கட்டிலாக இருந்த என் மேலே தம்பி வந்து உக்காந்தா, ரொம்ப வலிச்சது. மன்னிச்சிருண்ணா, எனக்கு என்ன தெரியும் மச்சமாக இருக்கிறது நீனு. பேசுகிற நாயை பார்த்தோம், அது முனிவராக மாறினது பார்த்தோம். அண்ணங்களை மீனா கட்லா ஆடா மாத்தின அந்த சூன்யக்காரி அந்த இடத்துலையே எங்களோட கண்ணு முன்னாடி பஸ்மமானதும் பார்த்தோம். ஆடா இருந்த அண்ணா என்னோட கையை நக்குனாங்க. ரகுராம் சொன்ன மாதிரியே பெரியவன் பிரேம்ஜித்துக்கு முடி சூட்டினாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சந்தோஷமா இருந்தாங்க.